ஹாய் வணக்கம் எடிசன் டாக்கிஸ் நேயர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் என்னன்னு கேட்டீங்கன்னா மன்னன் ஸ்டுடியோஸ் பிரசன்ட் பண்ண 4554. என்னடா இது, ஏதோ வண்டி நம்பர் மாதிரி இருக்குங்கிறீங்களா? படத்தோட தலைப்பே தாங்க 4554. படத்தோட இயக்குனர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் கர்ணன் மாரியப்பன்கிறவர் தான் இந்த படத்தை தயாரித்து இயக்கி ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கவும் செஞ்சிருக்காரு. அவரோட துணைவியார் பிரபா கர்ணன் இந்த படத்தை இணை தயாரிப்பாளர் கூடவே இருந்து பணியாற்றியிருக்காங்க. உண்மையே ஒரு நல்ல கணவருக்கு துணைவியா அருமையா உதவி பண்ணியிருக்காங்க. வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. படத்தோட கதைன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர்கள் படுற அவங்களோட கஷ்டங்கள், அவங்களோட வாழ்க்கையை பத்தி தான் இந்த படம் எடுத்திருக்காரு 4554. அதாவது கர்ணன் மாரியப்பன் வந்து கதையின் நாயகனாக, அதாவது ஓம் முருகா படத்தில் நடித்த அசோக் மற்றும் சீலா நாயர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முல்லை கோதண்டம், அவரோட இல்லாம நம்ம திருப்பாச்சி பெஞ்சமின் மற்றும் தங்க ஜாகுவார் தங்கம், கம்பம் மீனா, குட்டி புலி போல நடிகர்கள் பட்டாரமும் கலகலன் காமெடியாகவே இருக்குது. அதாவது ஒரு துபாயில் கஷ்டப்பட்டு அவன் வந்து இந்தியாவில் தான் குடும்பத்தை பார்க்க வர்றது எவ்வளோ சந்தோஷம், ஆனால் அங்கே படுற கஷ்டங்கள் என்ன ஏதுங்கிறது தான் ஒரு தெள்ள தெளிவாக நல்ல ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. சின்ன சின்ன குறைகள் நெருடல் இருந்தாலும் அவர் சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப தெள்ள தெளிவாக சொல்லியிருக்காரு. தன்னுடைய பிரயாணம் முடிஞ்சு திரும்ப துபாய்க்கு கிளம்பிடும் போது அதே நண்பர்கள் துபாயில் சம்பாதிச்ச காசை வச்சுக்கிட்டு இங்கேருந்து சென்னைக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய ஒரு சுவராசியமான சம்பவம் தான், அந்த பேசஞ்சராக வரக்கூடிய கோதண்டை வந்து அந்த டிரைவரை வந்து கொஞ்சம் அன்பான டார்ச்சர் பண்ணுறாரு. ஆனால் வினை எங்கே விட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஊர் போய் மெட்ராஸ் போய் சேர்ந்து மறுநாள் அவங்க ஃப்ளைட் ஏறுறதுக்காக இருக்காங்க. அப்போ அவரோட முக்கியமான இது மிஸ் ஆகிடுது. மிஸ் ஆனது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்லேயே கிடக்குதா என்னன்னா, ஆனால் அந்த கார் டிரைவருக்கு மறுநாள் காலையில் ஈவினிங் நிச்சயார்த்தம், மறுநாள் காலையில் கல்யாணம், அதில் நடக்கிற போராட்டம் தாங்க இந்த 4554. உண்மையாகவே நல்லாவே இயக்குனர் வந்து ஒரு சொல்ல வந்த விஷயத்த தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு. அதாவது உண்மையாகவே புளியோரையை தின்னுட்டு நம்ம படம் எடுக்கிறோமோ இல்லை எப்படி எடுக்கிறோமோ, ஆனால் படம் படமாக இருக்கணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி சிறு படங்களுக்கு நம்ம கண்டிப்பாக நேயர்களாகிய நம்ம கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும். படம் அதாவது அசோக்கோட நடிப்பு நல்லாவே இருக்குது. கார் டிரைவராக உண்மையாகவே கார் டிரைவராகவே வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லலாம். 24 மணி நேரத்தில் சென்னை போயிட்டு திரும்பி வரணும், அது நடக்கிற சம்பவங்கள் என்னங்கிறதா கதை, கல்யாணம் பண்ணாரா பண்ணலையாங்கிறது தான் 4554. அன்பான நேயர்களே, எடிசன் டாக்ஸு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்றைக்கு உங்களுக்காக நாங்கள், எங்களுக்காக நீங்கள் என்றும் அன்புடன் மதுரை செல்வம்.